சோதனை முடிவில் கிடைத்த தகவல் அதிர்ந்த முதல்வர். கதவு பூட்டப்பட்டது. அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று பல மணி நேரங்கள் கடந்த நிலையில் செந்தில் பாலாஜி இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும் செந்தில் பாலாஜியின் நிலைப்பாடு குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிய வர சற்றே மு க ஸ்டாலின் அதிர்ந்து போயிருப்பதாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி வீடு தொடங்கி அவரது தலைமைச் செயலக அலுவலகம் வரை இன்று அதிரடியாக 15 பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தினர். கரூர் மற்றும் கோவையில் இப்போதும் சோதனை தொடர்கிறது. இந்த நிலையில் காலையிலிருந்து கருத்து தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள் என்ற தகவல் கிடைத்த மறுநொடியே சற்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இனிமேலும் அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது என நினைத்த மு க ஸ்டாலின் உடனடியாக ஆர்எஸ் பாரதியை அழைத்து நேரடியாக செந்தில் பாலாஜி இல்லத்திற்கு சென்று பாருங்கள், கட்சி உங்களுடன் இருக்கும் என கூறுங்கள் என அனுப்பியிருக்கிறார். அத்துடன் இப்படித்தான் கர்நாடக மாநிலத்தில் டிகே சிவகுமாரை தொடர்ந்து அமலாக்கத்துறை வைத்து பாஜக மிரட்டியது. இன்று அவர் துணை முதலமைச்சராக உள்ளார் என கூறி ஆறுதல் தெரிவிக்குமாறு கூறியிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். அத்துடன் தலைமைச் செயலகத்தில் நுழைந்து சோதனை நடத்துவதா, இதெல்லாம் முறையா என கண்டனமும் தெரிவித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே விரைவில் செந்தில் பாலாஜி தவிர்த்து இன்னும் 6 அமைச்சர்களை குறிவைக்கப் போகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இவை அனைத்திற்கும் அண்ணாமலையே காரணம். அவர்தான் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, யாரெல்லாம் அவருக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை சோதனை வளையத்தில் சிக்க வைப்பதாக கூறி புலம்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என மூத்த நிர்வாகிகள் மற்றும் அரசில் அங்கம் வகிக்கும் அரசு அதிகாரிகள் இடையேயும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதற்கு பலரும் அமலாக்கத்துறை நாட்டின் அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொள்ள உரிமை இருக்கிறது, அவற்றை தடுக்க முடியாது என கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து இதை அரசியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்வது, 2G ஊழல் புகார் போன்று செந்தில் பாலாஜி விவகாரமும் டாஸ்மாக் விவகாரமும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடாது, அதை சரி செய்யும் பணிகளில் இறங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனை முடிவில் செந்தில் பாலாஜி சகோதரர் மற்றும் நண்பர்கள் சிலரும் கைது செய்யப்படலாம் என கூறப்படும் காரணத்தால் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி ஆளும் திமுக அரசின் பல முக்கிய புள்ளிகளும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு இருந்த அனைத்து வாய்ப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அடைக்கப்பட்டு வருவதால் என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கி வருகிறார்கள் ஆளும் திமுகவினர். கோபாலபுரத்தில் பிறந்திருக்கணும், அதே கோபாலபுரத்தில் 2வது தலைமுறையும் பிறக்கணும், அதே கோபாலபுரத்தில் 3வது தலைமுறையும் பிறக்கணும். அதைத்தான் அமித்ஷாஜி அவர்கள் 3G அப்படின்னார். 3 ஜென்ரேஷன், 3 பேர். அவங்க இப்போ 4G மூலமாக 5G ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4G 5G போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இப்போ 4G ரெடி பண்ணிட்டான். 4 தலைமுறை, 4வது தலைமுறையாக ராகுல் காந்தி 4G, மாறன் குடும்பத்தில் 2G, 2வது தலைமுறை 2G 3G 4G. அங்கே மோடி அவங்க கஷ்டப்பட்டு 5G டெக்னாலஜி கண்டுபிடிக்கலான்னா இவனை ஈஸியாக இங்கே 5G பண்ணிட்டு இருக்காங்க. மோடிஜி 6G போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 7G போயிட மாட்டேன். 7 ஜென்ரேஷனுக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார். நாங்கள் திமுக சொல்றது நாங்கள் சொன்ன ஜி வேறீங்க, 5G 4G சொன்னோம்னா நீங்கள் ஒரு ஜி. இதை நேற்று சொன்னாங்க. நேரத்திலிருந்து இவர்கள் படுவது ரொம்ப அவஸ்தையாக இருக்குது பார்ப்பதற்கு. அதனால் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே ஒரு பூத்து தலைவர் எப்படிப்பட்ட உயரமான பொறுப்புக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் போக முடியும்.